தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியிலிருந்து காவல்துறை சார்பில் தொடங்கப்பட்ட இருசக்கர வாகன பேரணி நிலையை வந்தடைந்தது. இங்கு காவல்துறை சார்பில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை வலியுறுத்தி தமிழகம் உட்பட 4 மாநிலத்தில் இருந்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை சார்பில் தமிழகத்தில் இருந்து பேரணி செல்ல முடிவு செய்யப்பட்டு கன்னியாகுமரியில் இருந்து பேரணி தொடங்கப்பட்டது. இந்த பேரணி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியும் வரும் 31 தேதி குஜராத் மாநிலத்திற்கு சென்றடைகிறது. கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கிய பேரணி நெல்லை வந்தடைந்தது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாநகர காவல்துறை ஆணையர் செந்தாமரை கண்ணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பணியில் 25 பேர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் செல்கின்றனர். இவர்களுக்கு செல்லும் வழியில் அந்தந்த மாவட்ட காவல்துறையினர் வரவேற்பு அளிப்பார்கள். வரும் 31 தேதி குஜராத் மாநிலத்தில் நடக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு தின விழாவில் கலந்து கொள்கின்றனர். நெல்லையில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநகர காவல்துறை துணை ஆணையர் சுரேஷ்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். And wish you all the best and very success. Eat and take care. யார் உங்க முன்னாடி பின்னாடி போறாங்க அப்படிங்கறத கவர் பண்ணி போங்க. Don't take the right. The vehicle speed also. Reception எங்க டீமுக்கு ஏற்படுத்தி தந்த கவிஷய்யா அவர்களுக்கு எங்க டீம் சார்பாக நிமிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்ன இந்த என்கரேஜ்மெண்ட், இந்த அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் வந்து நீங்கள் சொன்ன அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எங்களோட ரெப்பட்டை கண்டிப்பாக தருங்க. நன்றிங்க. ரிசப்ஷன் பாயிண்ட் தே ஹவ் கிவன் ஏ வெரி குட் அட்வைஸ் ஃபார் அஸ் ஸோ தட் வி ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த ரெஸ்பெக்டட் கமிஷன் சார் அண்ட்